அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீடியபியில் பார்க்க இருப்பதும் என் கோட் ஆகிய இரண்டு திரைப்படங்களிலே எந்த திரைப்படமானது கேரளாவில் அதிகளவான லாபத்தினை கொடுத்து முன்னிலையில் காணப்படுறது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் முதலில் கோட் திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கோட் திரைப்படமானது கேரளாவிலே மொத்தமாக பதினேழு கோடியே பன்னிரெண்டு லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது சேராக ஒன்பது கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது கோட் திரைப்படத்தினுடைய கேரளா பகுதிக்கான தியேட்டர்கள் சனது பதினாறு கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கோட் திரைப்படத்தினை கேரளாவிலே வெளியிட்டவர்களுக்கு ஆறு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாயினை நஷ்டமாக கொடுத்து கேரளாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அடைந்த திரைப்படமாக இந்த கோட் அமைந்திருக்கின்றது என்பதுதான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது மறுபக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்பிலே தற்பொழுது திரைப்படத்தை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் திரைப்படம் திரைப்படமானது கேரளாவிலே பன்னிரண்டு நாள் நிறவிலே பதினேழு கோடியே இருபது லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கின்றது ஷேராக ஒன்பது கோடியே எண்பது லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது பேட்டையின் திரைப்படத்தினுடைய கேரளா பகுதிக்கான ஆறு கோடியே ஐம்பது லட்சமாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பதில் பன்னிரண்டு நாள் நிறைவிலே பேட்டையின் திரைப்படம் கேரளாவிலே மூன்று கோடியே முப்பது லட்சம் ரூபாயினை லாபமாக கொடுத்து கேரளாவில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற திரைப்படமாக அமைந்து இருக்கின்றது என்பதால் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றத போலா காணப்படுகிறது இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கோட் பேட்டையன் ஆகிய இரண்டு திரைப்படங்களில் கோட் திரைப்படமானது மிகப்பெரிய நஷ்டத்தினை கொடுத்து கேரளாவில் ஒரு தோல்வி அடைந்த திரைப்படமாகவும் பேர்டையன் கேரளாவிலே ஒரு வெற்றியடைந்த திரைப்படமாகவும் அதை போன்ற அதிகளவான லாபத்தினை கொடுத்த திரைப்படமாகவும் அமைந்திருக்கின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்க போலா காணப்படுது இதொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமன் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோ குலை பண் கோகோன் பணுக நன்றி வணக்கம்